ஓம் சாய்ராம். உலகமங்கும் வசிக்கக்கூடிய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவரும் நலமுடன் விளங்க இறைவனை வேண்டுகிறேன். குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் இயற்கை சுபர் முதன்மையான கிரகம். ஒளியிழந்த ஜாதகங்களை, தோஷமுள்ள ஜாதகங்களை தனது பொன்னிற கதிர்களால் சுபிச்சப்படுத்தி தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு உண்டு. நல்ல புத்திரர்கள், செல்வங்கள், ஆன்மீக எண்ணங்கள், ஒழுக்கங்கள் ஆகியவற்றை தரக்கூடிய குரு பகவான் மேசராசிக்கு ராசியில் வந்து அமரக்கூடிய நிலையை என்ன என்று பார்ப்போம். வரக்கூடிய சித்திரை மாதம் சோபவிருத வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் குரு பகவான் மேசராசி மீனராசியிலிருந்து மேசராசிக்கு வர இருக்கிறார். தற்பொழுது மேசராசியில் ராகு இருப்பது ஒரு யோக குறைவானது தான். அங்கே சுக்கிரனை அஸ்தகம் பண்ணியிருப்பது மனைவி வகையிலே சிறு விரிசல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள். இதை நன்றாக உணர்வீர்கள். சனியின் பார்வையும் 3ஆம் பார்வையும் இருக்கிறது. இப்போ உள்ள சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, தேக ஆரோக்கியம் எல்லாமே பழுதுபட்டு இருக்கின்ற இந்த நிலை சித்திரை 8லிருந்து கண்டிப்பாக மாறும். குரு பகவான் மேசராசிக்கு வந்தவுடன் இந்த இருள் அமைப்பு கண்டிப்பாக நீங்கும். இருள் அமைப்பு நீங்கி வயதுக்கேற்ற வகையிலே நல்ல பலன்களை தர இருக்கிறார். மேசராசி இருப்பது ராசி பலப்படும், நம் முகவசீகரங்கள் கூடும், தேக ஆரோக்கியங்கள் நினைத்தது எல்லாம் இனிமே தான் நடக்கும். ராசியில் அமரும் பொழுது நமது ராசியை பலப்படுத்தி ஒரு எண்ணங்களை சிறப்பாக்கி 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்னும் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புத்திர வகையிலும் பூர்வ புண்ணிய வகையிலும் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி, 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண அமைப்பு நடக்காதவர்களுக்கு திருமண அமைப்பையும், 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தை வலுப்படுத்தி தந்தையார் சொத்துக்கள் தெய்வ அருள் கிடைக்காதவர்கள் சித்தை 8 முதல் கண்டிப்பாக கிடைக்கும். நமது சுய சாதகப்படியே எல்லாம் நடக்கும். கோல்சாரம் என்பது 20% மட்டும்தான். அனைவருக்கும் இந்த கோல்சார பலன்கள் கண்டிப்பான முறையிலே செயல்படாது என்பதை இங்கே உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மிகுந்த ராஜயோக ஜாதகங்களில் கோல்சாரத்தை உணர முடியாது, அவர்கள் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. நடுத்தரமாக உள்ளவங்களுக்கு தற்போது மேசராசிக்கு நடக்கின்ற தசா புத்தி அமைப்பின்படி பின்னடைவு கண்டிப்பாக இருந்திருக்கும். குரு பகவான் மேசராசிக்கு வரும்பொழுது அனைத்து தோஷங்களும் சனியின் பார்வையும் பார்வையில் உள்ள தோஷத்தையும் ராகுவின் தோஷத்தையும் கண்டிப்பாக அவர் அங்கே நிவர்த்தி செய்வார். ராகு திசை நடப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். ராகு குருவோடு சேரும்பொழுது அந்த குருவின் அந்த அருளை பூராம் ராகு தனது தசையில் வெளிப்படுத்துவார் என்ற கருத்தின்படி ராகு திசை நடப்பவர்களுக்கு நல்ல அமைப்புகளும் இயல்பாகவே மேசராசிக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கும் அமைப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளவும். சுய சாதகப்படி அனைத்து நடக்கும் என்பதால் தனது ஜாதகத்துடைய இந்த கோல்சாரம் அனுகூலமாக மாறி இருக்கின்ற குரு பயிற்சி அனுகூலமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே ஜாதகத்தை எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு பலன் கேட்டு பலன் தெரிந்து கொள்ளலாம். நாளை ரிஷபராசிக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.